அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயிலுடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்க. கோயிலுடைய டினார் மதிப்பு அவ்வளோதான் பார்த்துடலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 951.47% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274.48% உள்ளது. இது வந்து அல்முல்லா எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். கூகுள் ரேட்டு பார்த்தெல்லாம் இலங்கைக்கு ஒரு தினாரின் மதிப்பு 955.55% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 274.14% உள்ளது. ஆனாலும் எக்ஸ்சேஞ்சுகளில் இதையும் விட நல்ல ரேட் தான் கொடுக்குறாங்க. முதலாவதா சஜில் எக்ஸ்சேஞ்ச் இந்தியாவை பொறுத்தவரையில் 274.48% நேற்று தினம் வழங்கியிருந்தாங்க. அதே போல் இலங்கைக்கு ரூபாய் 50,000 அதாவது 50 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 971.72% 100,000 அதாவது 100 தினாருக்கு உட்பட்ட பரிவர்த்தனைகளுக்கு 967.02% வழங்கியிருக்கிறாங்க. அதுக்கு அதிகமாக நீங்கள் வந்து 1.5 லட்சம் 2 லட்சம் அந்த மாதிரி அனுப்பினீங்கன்னா அதை விட கொஞ்சம் ரேட் கம்மியாகும். மேலதிக தகவல்களுக்கு 97.23.54.61 என்ற வாட்ஸ்அப் இலக்கம் ஊடாக தொடர்பு கொள்ளுங்கள். அதே போல் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையர்களை பொறுத்தவரையில் 300 தினார் 400 தினார் அனுப்புனீங்கன்னா 950 ரூபாயிலேருந்து 955 ரூபாய் வரைக்கும் தான் பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே வழங்குறாங்க. ஆனால் யுஏஇ எக்ஸ்சேஞ்ச் தான் இப்போதைக்கு வரைக்கும் 330 தினார் அனுப்புகிறவங்களுக்கு 965 ரூபாய் வழங்குறாங்க. அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரியாது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பட்டு சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அக்கௌண்ட் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைச்சாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது, அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும், மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் புதிய புதிய எக்ஸ்சேஞ்சுகளுக்கு நீங்கள் போகிறீங்களா இருந்தால் அதில் வந்து அவங்க பட்டு சீட்டு தரும்போது எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்கா, அக்கௌண்ட் நம்பர் உட்பட எல்லாமே சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சொன்ன ரேட்டும் சரியாக இருந்திருக்கா செக் பண்ணிக்கோங்க. யுனைடெட் கல்ஃப் எக்ஸ்சேஞ்ச் கார்ப்பரேஷன் இந்தியாவுக்கு பணம் அனுப்ப 750 ஃபில்ஸும் இலங்கை பணம் அனுப்ப ஒரு தினாரும் கட்டணம் அறவிடுறாங்க. அல்சாமில் எக்ஸ்சேஞ்ச் கார்ப்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. யூஜே எக்ஸ்சேஞ்ச் கார்ப்பரேஷன் ஒரு தினார் மட்டுமே கட்டணம் அறவிடுறாங்க. குவைட் ஏசியன் இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் 750 ஃபில்ஸ் மற்றும் ஒரு தினார் போன்ற கட்டணங்களும் அறவிடுறாங்க. குவைட்ல அல்நாதா, ஏஆர்ஒய், அம்மான் எக்ஸ்சேஞ்ச், யூஜே, அல்சாமில், அன்சாரி எக்ஸ்சேஞ்ச், லூலு எக்ஸ்சேஞ்ச், ஜோயா லுகாஸ், KBE, UAE, Oman Exchange, Bahrain Exchange, BEC, World Street Exchange, சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற இன்னும் பல எக்ஸ்சேஞ்சுகள் இருக்குது. தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுகளையும் ஒவ்வொரு விதமான கட்டணம் வரவிடுறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த சஜில் எக்ஸ்சேஞ்ச், மலிக் எக்ஸ்சேஞ்ச், இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், அல் சஃபா, அல்நாதா, அம்மான் எக்ஸ்சேஞ்ச், இது போன்ற பல எக்ஸ்சேஞ்சுகளையுமே ஒரு தினார் தான் கட்டணமாக வரவிடுறாங்க. இந்த குவைத் சிட்டி, மாலியா, முருகா, வெளிநாட்டவர்கள் அதிகமாக புழங்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி கட்டணம் இருக்குது. அதே மாதிரி ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் ஃபர்வானியா பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஒய் எக்ஸ்சேஞ்ச் 900 ஃபில்ஸ் மட்டுமே தான் இது வரைக்கும் இன்னமும் கட்டணமாக அறுபடுறாங்க. அதே போல் இலங்கையர்கள் 300 தினார் 400 தினார் அனுப்புறீங்களா இருந்தால் இந்தியாவை பொறுத்தவரையில் எல்லாத்துக்குமே ஒரே ரேட் தான் வழங்குறாங்க. ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில் 300 400 தினாரில் அனுப்புறதா இருந்தால் ரேட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. யுஏஇ எக்ஸ்சேஞ்சை செலக்ட் பண்ணுங்கள், அவங்க தான் 965 ரூபா வழங்குறாங்க. கஷ்டப்பட்டு உழைக்கிற சம்பள பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. அதே மாதிரி ஓட்டுநர்களே, பணிப்பெண்களுக்கும் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 20 தினார் 505 ஃபேஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 923 ஃபேஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 25 தினார் 71 ஃபேஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 27 தினார் 340 ஃபேஸ். தங்க விலை தொடர்ந்துமே இன்னமும் அதிகரிக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இந்த யுத்த சூழல் ஒவ்வொரு பிரச்சனைகளால் நாட்டில் விலை என்ன மாதிரி இருக்குன்றதை செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே கம்மியாக இருந்தால் வாங்கிக்கோங்க. இதோ பணத்தை பறி கொடுக்க போகும் குவைத்திகள், குடியுரிமை மட்டுமல்ல பணமும் சேர்ந்து பறி போக போகின்றது. பர்சில் பணம் வைக்காததால் தற்போது அக்கௌண்டிலும் காலியாகின்ற பணம். ரவுடித்தனத்தின் உச்சம், சொர்ணா அக்கா குவைத்தில் கைது. சொர்ணா ஆண்டின்னு சொல்லலாம். வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாங்க, ஒருத்தர் அடிக்கிற மாதிரி அது வைரலாகி ஆண்டியை தூக்கிட்டாங்க. அடுத்ததா 3200க்கும் அதிகமான
வாகன விபத்துக்கள். இதோ ஜாபர் பாலத்திலும் சீட் பெல்ட்டுக்கான கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. அதே மாதிரி கையில் ஃபோன் இல்லாமல் நாம் ஹெட்ஃபோன்லேயோ அல்லது லவுட் ஸ்பீக்கரில் ஃபோன் போட்டு சும்மா ஃபோன் பேசிக்கிட்டு போனாலே கேமரா அடிக்குமா? புதிய ஸ்மார்ட் கேமராவின் தொழில்நுட்பங்களில் இதுவும் ஒன்றா? அடுத்ததாக காலநிலையினுடைய நதீஜா ரிப்போர்ட் வெளியாகியுள்ளது. அதே போல் ஹீட்டர் பாவிக்கிறவங்களுடைய முக்கிய கவனத்திற்கு கடைகளில் அதிரடியாக விஜயம் செய்யும் வணிக வர்த்தக அமைச்சகம். 2 மில்லியனுக்கும் அதிகமான இன்ஜெக்ஷன்கள் போடப்பட்டிருக்கின்றன. சுகாதார அமைச்சரின் முக்கிய தகவல் பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் முதலாவது தகவல் காலநிலை ஆய்வாளர் வெதரலா மீரா. எதிர்வரும் நாட்களில் மிகவும் ஆபத்தான சூழலை நாம் சந்திக்க நேரிடும். மிகவும் அதிகமான, அதாவது மிகவும் அழுத்தமான மழை. இந்த மழையானது வெள்ள அபாயத்தை அதிகரிக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்தான் பாதுகாக்கணும் அனைவரையும். الأمطار نهاية الأسبوع متوقع أن تكون ضعيفة نتيجة ضعف المنخفض الجوي اللي يبدأ معانا بكرة الأربعاء بإذن الله تعالى، ويتعمق الخميس برشات أمطار خفيفة، ومتوقع أن يتفكك يوم الجمعة. وهذا الموسم مع سيطرة الرياح الشمالية متوقع أن تكون الأمطار ضعيفة ونسبة الرطوبة منخفضة، وتضعف عندنا الأمطار. لكن إذا استمرت الجنوبية الرطبة فإن فيها تكثيف للغيوم وأمطار بإذن الله تعالى. لكن مع سيطرة الرياح الشمالية وهي مرتفعات جوية ورياح هابطة، فإنها تضعف المنخفضات الجوية وتفككها، وتكون الأمطار خفيفة. ومتوقع أن يكون شتاءنا القادم بارد جدا بسبب ضعف الرطوبة والرياح الجنوبية. ويقولون العرب قديما المطر يكسر خشم البرد، لأن المطر تكون الرطوبة عالية والتكثيف عالي والمسيطرة علينا الرياح الجنوبية الرطبة، وبالتالي تغطي على برودة الشتاء ويكون شتاءنا معتدل الحرارة، و تكون الأمطار فيه أمطار وخير وربيع. لكن إذا سيطرت الشمالية فإن تكون الأمطار ضعيفة وتكثيف الغيوم ضعيف ومعاها الأمطار ضعيفة. فمتوقع مع استمرار الرياح الشمالية أن تكون أمطارنا ضعيفة وشتاءنا القادم شديد البرودة، والله أعلم. கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சிலின் வானிலை ஆய்வு மையம் ஒரு வானிலை ஆய்வு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க வீடியோ காட்சியின் மூலமாக. நதீஜா அந்த ரிப்போர்ட் வந்திருக்குது. இனி வரும் நாட்களில் மழையினுடைய தாக்கம் எவ்வளோ வேகமாக மாறி வரும் அப்படின்றத ஒவ்வொரு நாளையும் பாருங்கள். இந்த மாதிரி காலநிலையை கடந்து தான் போக வேண்டி இருக்குது. அல்லாதான் பாதுகாக்கணும் எதிர்வரும் நாட்களில். அடுத்ததா இன்ஃப்ளூயன்ஸா, அதாவது ஃப்ளூ இன்ஃபெக்ஷன் பரவாமல் இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட 2 மில்லியனுக்கும் அதிகமானோர் வெளிநாட்டவர் மற்றும் கொய்த்து குடிமக்கள் இன்ஜெக்ஷன் எடுத்துள்ளதாக கொய்த்துடைய சுகாதார அமைச்சர் டாக்டர் அஹமத் அல் அவாதி அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். இது பார்த்திங்கன்னா கோல்ட் காலம், இனி வரும் காலம் குளிர்காலம் என்பது அனைவருக்குமே தெரியும். இப்போவே குளிர் லைட்டாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனி இந்த குளிருடைய தாக்கம் ஒரு சிலருக்கு காய்ச்சல் வரலாம், தலையிடி வரலாம், தடுமல் வரலாம், இருமல் வரலாம், சளி வரலாம், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இனி வரும் நாட்களில் தொடரும். மூக்கடைப்பு இந்த மாதிரியெல்லாம் நிறைய சிக்கல் வரும். அதால் ஃப்ளூ இன்ஃபெக்ஷனுக்குரிய தடுப்பூசியை வைத்தியசாலைகள் எல்லாத்துலேயுமே இருக்குது, போய் பெற்றுக்கோங்க.
அடுத்ததா வணிக வர்த்தக அமைச்சகத்தின் அதிரடி சோதனை பயணம். தொடர்ந்துமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைகள், வணிக வளாகங்கள் மற்றும் மால்களில் தொடர்ந்து சோதனைகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொரு கடைகளுக்கும் நேரடியாக கஃபேகள், கடைகள், ஷோரூம்கள் அனைத்து இடங்களிலும் தொடர்ந்து விஜயம் செய்து கொண்டே இருக்கிறாங்க. கடைகளில் வேலை செய்யக்கூடியவங்க தயவு செய்து ரொம்ப கவனம், லைசன்ஸ் புதுப்பிச்சிருக்குதா, உங்களுடைய பதாகா புதுப்பிச்சிருக்குதா, உங்களுக்கான மெடிக்கல் கார்டு மற்ற எல்லா விடயங்களுமே சரியாக இருக்குதா அப்படின்றத தயவு செய்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் விசா, காதிமில் ஷூனில் வெளியில் வேலை பார்க்குற ஆட்களாக இருந்தீங்கன்னா விசா வர்த்தக நடைமுறையில் உங்களை வந்து கைது செய்வாங்க. கைது செய்து உள்துறை அமைச்சகத்துக்கு ஒப்படைப்பாங்க. அதுக்கப்புறமா உள்துறை அமைச்சகம் என்ன பண்ணுவாங்க, டைரெக்டாக ஃபிங்கர் வச்சு நாடு கடத்துவாங்க. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. குடியுரிமைகளில் ஊழல், குடியுரிமையை மோசடி செய்து பெற்றவர்களுக்கு எதிரான கடுமையான சட்ட நடவடிக்கையும், அதே போல் அவர்களை நாடு கடத்துவதற்கு முன் அவர்கள் பெற்ற தொகைகளை, கடன்களாக இருக்கலாம் அல்லது நன்கொடைகளாக இருக்கலாம், ஏன் சம்பளப்பணமாக கூட இருக்கலாம், அவர்களுடைய அனைத்து பொது நிதிகளையும் மீண்டும் திரும்பி பெற கட்டாயப்படுத்துமாறு அமைச்சகம் தற்போது ஆலோசித்துள்ளது. எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியல, வேலை வாங்குவாங்களோ சம்பளம் இல்லாமல். அடுத்ததா, கார்டு வந்ததுலேருந்து பர்ஸில் பணம் நிற்கிறதே இல்லை, அக்கௌண்ட்லேயும் பணம் நிற்கிறதே இல்லை அப்படின்றத தெரிவிச்சிருக்காரு. எத்தனை பேருக்கு இது உண்மையாக இருக்கோ தெரியல. என்னையை பொறுத்த வரையிலனா 90% இது உண்மை தான். ஏன்னா இப்போ பர்ஸில் யாருமே பணம் வைக்கிறது இல்லை, பர்ஸில் பணம் வைக்கிறது உண்மைக்குமே குறைஞ்சிடுச்சு. கார்டில் பணத்தை போட்டு வச்ச உடனே, உண்மையிலே நான் நிறைய தரவை அனுபவிச்சிருக்கிறேன், கார்டில் பணம் வச்சுருக்கிறோம், போன உடனே மெஷினில் ஒன்று ஃபோனில் அந்த என்எஃப்சியில் பே பண்ணி விடுவோம், இல்லை கார்டு இருந்தால் கார்டை தேய்ச்சி விட்டுட்டு போயிட்டே இருப்போம். அது அக்கௌண்ட்டில் நம்மளுக்கு மெசேஜ் வரும், மெசேஜ் சில டைமில் பார்ப்போம், பார்க்க மாட்டோம், சில டைமில் மொத்தமாக ஜீரோ ஆகி இருக்கும். கார்டை கொண்டு வைக்கும் போது டிக்ளைன் அப்படின்னு விழும்போது தான் அட காசு இல்லையோ அப்படின்னு செக் பண்ண தோணும். ஏன்னா சில நேரங்கள் அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஆகிரும். இந்த கார்டு பேங்க் அக்கௌண்ட்டையெல்லாம் விட உண்மையிலேயே பர்ஸில் பணம் இருக்கிறது தான் இப்போதைக்கு, இல்லை எப்போதைக்குமே சிறந்தது. அடுத்ததா, உள்துறை அமைச்சகம் ஒரு ஆசிய நாட்டு பெண்மணியை கைது பண்ணியிருக்கிறாங்க. பெண்மணி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, வீடியோ ஒன்று போட்டு பதிவிட்டுருக்குறாங்க. அவங்க ஏதோ ஒரு சின்ன தகராறு, சின்ன ஒரு குட்டி கலாட்டம் ஒன்று, பணம் கொடுக்கல் வாங்கலோ, ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்று, அதற்கு ஒரு ஆண், ஒரு பையனை வந்து இவங்க காலால் மிதிக்கிறது என்ன, அடிக்கிறது என்ன, ரொம்ப பெரிய ஒரு அட்டகாசம் ரவடி பண்ணியிருக்கிறாங்க. அடினா அடி, உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு அடி இல்லை, செம்ம அடி. ஒரு பட்டையை எடுத்து வச்சு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பையனை ஏறி மிதிக்கிறது என்ன, தலையை பிடிச்சி இழுக்கிறது என்ன, அதே மாதிரி ரொம்ப சொல்ல முடியல. அடின்னா அவ்வளோ அடி, எல்லா அடியையும் போட முடியாது, இதில் அப்படி பயங்கரமாக அடிக்கிறாங்க. ரவுடித்தனத்தின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ காட்சி வந்து சமூக ஊடகங்களில் பதிவாகின பிறகு உடனடியாக சம்மந்தப்பட்ட பெண்மணியை தேடி கண்டுபிடிச்சி கைது பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சகம் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்போ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விசாக்கு சிலர் வந்து பிடிப்படுறாங்க இல்லையா, நிறைய வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா. நானும் சில வீடியோக்கள் பார்த்துருக்குறேன். அந்த விசா வாங்கிட்டு காசு கொடுக்காமல் ஏமாத்துறது, வேலைக்கு போட்டுட்டு ஆக்களைங்க ஏமாத்துறது, இந்த மாதிரி செய்யும்போது பிடிப்பட்டா வச்சு சாத்தணும்னு தான் என்ன வரும். ஆனால் இந்த நாட்டில் வச்சு அந்த மாதிரி தவறுகள் எதுவும் பண்ணாதீங்க. அது யாராக இருந்தாலும் சரி, சட்ட நடவடிக்கை எடுக்க முடிஞ்சால் சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுங்க. ஆனால் அடிக்கணும், இவனையெல்லாம் புதைக்கணும் அப்படின்னு தான் என்ன வரும் இந்த ஏமாத்துக்காரங்க சிலவங்களை கண்டா. ஆனால் இந்த நாடுகளில் சட்டம் கடுமையானது, அதால் கவனமாக இருங்க. அடுத்ததா, குவைத்துடைய உள்துறை அமைச்சகம் போக்குவரத்து துறை தொடர்ந்துமே பாடசாலை மாணவிகளுக்கான போக்குவரத்து விதிமுறைகள் மற்றும் போக்குவரத்துக்கான செயல்பாடுகளை பற்றி தொடர்ந்தும் அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. நிச்சயமாக மாணவர்களுக்கு இந்த வீதி விதிமுறைகளை கற்றுக் கொடுக்கறது சிறந்த ஒரு விடயம். ஏன்னா இஷ்டத்துக்கு ரோடு க்ராஸ் பண்ணுவாங்க. கடந்த 2023 9886 போக்குவரத்து விபத்துக்கள், மோதல் மற்றும் ரன் ஓவர் அல்லது மோதல் மற்றும் ரோல் ஓவர், சராசரியாக ஒரு நாளைக்கு 27 போக்குவரத்து விபத்துக்கள் நடந்துள்ளன. புள்ளி விவரங்களின் பொது நிர்வாகத்தால் வெளியிடப்பட்ட சமீபத்திய புள்ளி விவரங்களின்படி, த கேபிட்டல் கவர்னரேட், ஆசிமா கவர்னரேட்டில் மட்டுமே 3260 விபத்துக்களுடன் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. 1860 விபத்துக்களுடன் பர்வானியா இரண்டாவது இடத்திலும், 1546 விபத்துக்களுடன் அகமதி மூன்றாவது இடத்திலும், பின்னர் 1210 விபத்துக்களுடன் ஜஹரா நான்காவது இடம். ஜஹரா நான்காவது இடம் போனது பெரிய விஷயம்ப்பா. 1008 விபத்துக்களுடன் ஹவாலி
ஹவாலி ஐந்தாவது இடமும் இறுதியாக முபாரக் அல் கபீர் கவர்னரேட் 1002 பேத்துக்களுடன் ஆறாவது இடத்திலும். அதாவது கவர்னரேட் குவைட் சிட்டி பக்கம் இருக்கக்கூடிய ஆசிமா கவர்னரேட் தான் 3260 விபத்துக்கள் முதல் இடத்துல இருக்குது. ஆசிமா கவர்னரேட் முதல் இடத்துக்கு வரதுக்கு காரணம் என்ன, ரோடு க்ராஸ் பண்ணுறவங்க கண்ட மேனிக்கு இஷ்டத்துக்கு குவைட் சிட்டி அங்கே இங்கேன்னு எல்லா பகுதிகளையும் ரோடு க்ராஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதால் தான் அதிகமான விபத்து. தயவு செய்து ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்ததான் அந்த ஹீட்டர் உபயோகிக்கக்கூடியவங்க, இந்த சின்ன சின்ன ஹீட்டர் பார்த்தீங்கன்னா ரூமில் இந்த ரூமுக்கு வெளியிலலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா பாத்ரூம்லாம், இந்த ஹீட்டர் வந்து பழுதாகினா என்ன மாதிரி அதில் சிஸ்டம் இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான வீடியோ போட்டிருக்காங்க, அதை உங்கள் பாபாக்கள்கிட்ட காட்டுங்க நிச்சயமாக. அதே போல் மின்சார உபயோகம், இந்த ஹீட்டரில் உள்ள மின்சார லைன் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய மின்சார தாக்கம் இதாலேயும் ஏற்பட்டிருக்குது, உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்குதுன்றதை மறந்துடாதீங்க. بالنسبة للسخانات الحين جاء الشتاء واغلب الناس اللي المحار السخانة تنفض، الماء ما يجي حار، الماء السخان ما يتغير، الجرم هذا كامل ما يتغير الا بحالة واحدة، تهريب من جسم السخان. جسم السخان ذا كامل صار فيه تهريب تتبدل السخانة، ما صار فيه تهريب معناته عندك مشكلتين. اذا عندك مشكلة اللي هو السخانة المحار بس تنفض فتتغير هذا، بس غير هذا يتباع هذا على 28-30 ريال تقريبا سعره، فتغير هذا لأنه هذا تقام تآكل وشايفه قاعد يوصل كهرب على الموية. لكن عندك ما تنفض لكن ما توصلها حرارة تغير الثرموستات. طبعا هذا القلب يجي كامل، شوفوا هنا الحين صار داخل الصيخ هنا، تمام؟ هذا يكون داخل عليه الكهرب، الكهرب هنا مقياس درجة حرارة تحطه مثلا 60-70 اللي تبيه، الأفضل 70 متعارف عليه. طيب والموية تكون يعني هنا، هذا اللي داخل للموية، هذا داخل على الصيخ هذا، فالحرارة تجي من هنا، هذا اللي يحمي الموية فيحتمي هذا فيحمي اللي هو القلب، فخلاص الموية هنا مجتمعة تكون يعني داخل السخان فيحمي الموية. بعضهم يروح تلقاه تنفض السخان يروح يبدل كامل، لا تنفض السخان تبدل بس هذا القلب. طيب السخانة ما تنفض لكن ما تحمي الموية تغير ثرموستات. غير كذا ما تتغير السخانة إلا إذا فيها تهريب بس، والأفضل حلو ضروري مو بس الأفضل، كل ما جيت تغير قلب سخان مثلا أو الأفضل كل سنة كل دخلة شتاء فك السخان فك القلب، نظف السخان من داخل بتلقى فيها أملاح لما تقول بس، نظف السخان من داخل يا حبيبي ونظف وطلع الأملاح وكل شيء، ثم خلاص ارجع ركبه، ركب القلب الأول أو القلب الجديد اللي هو ممتاز. அடுத்ததா ஓட்டுநர்களே, ஜாபர் பாலம் ஜாபர் பிரிட்ஜிலும் தற்போது வேக கேமரா மற்றும் சீட் பெல்ட் கேமரா மொபைல் ஃபோன் கேமரா அதாவது புதிய ஸ்மார்ட் கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஜாபர் பாலத்தில் போகும்போது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும் ரெக்கார்டிங் கேமரா இருந்துச்சு, ரெக்கார்டிங் கேமராவில் 24 மணி நேரம் இன்வெஸ்டிகேட்டர்ஸ் உட்கார்ந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்க. என்ன காரணம் தெரியுமா, நிறைய பேர் அந்த பாலத்திலேருந்து தான் நிறைய பேர் குதிக்கிறது உயிரை விட்டுறதுக்காக, அந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதால தொடர்ந்துமே கண்காணிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அதன் அடிப்படையில் இப்போது இந்த ஸ்மார்ட் கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்ததாக நிறைய சகோதரர்கள் நேற்றைய தினம் நீங்கள் முதலாவதாக இந்த வீடியோ எங்கேருந்து கேமரா எங்கே இருக்குது இதை பற்றின தகவல் தெரிஞ்சுக்கொள்ளணும்னா தயவு செய்து நேற்றைய தினம் மாலை நான் சர்ஃபான் பிஏ ப்ளாக் சேனலில் போட்ட செய்தியை வந்து நிச்சயமாக போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் இந்த கேமரா ஸ்கேனிங் கேமரா இது வந்து நம்ம ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாலோ அல்லது சாதாரணமாக நம்ம ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லை ஏர்பட்ஸை யூஸ் பண்ணுறோம் இல்லை நம்ம ஃபோனை கால் வந்து அதை லவுட் ஸ்பீக்கரில் போட்டுக்கிறோம் அப்படி நம்ம பேசும்போது கூட கால் பேசும்போது கூட இது வந்து நம்மளுக்கு கேமரா அடிக்குமா அப்படின்னு ஒரு சில சகோதரர்கள் கேட்டிருந்தீங்க, அதனுடைய தெளிவை பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனை கையில் வச்சிருந்தாலோ, கையில் நீங்கள் உங்கள் ஃபோனை கையில் தூக்கி வச்சிருக்கிறீங்க, கால் பேசினாலும் சரி பேசலைனாலும் சரி இல்லைங்க லொக்கேஷன் பார்த்தாலும் சரி எது செஞ்சாலும் சரி, ஒரு கையில் ஸ்டேரிங் பிடிச்சிருக்கீங்க ஒரு கையில் ஃபோனை தூக்கி வச்சுருக்கீங்க அப்படின்னாலே கேமரா அடிக்கும் முதலாவது. அடுத்தது நீங்கள் காதில் வச்சு ஃபோன் பேசிக்கிட்டு போனாலும் அடிக்கும். கேமராவை நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்காக இப்போ நல்லா சில வீடியோ போட்டு காட்டுவேன் இல்லை அந்த மாதிரி வீடியோக்கள் நீங்கள் எடுத்தாலும் கூட அடிக்கும், கேமரா அடிக்கும்.
அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோனில் கையில் வச்சு லொக்கேஷன் பார்த்து போனால் கூட அது வந்து அடிக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபோனை வந்து ஹேண்டில் ஹோல்டர் இருக்குது தானே, ஃபோன் ஹோல்டர் இருக்குது தானே, முன்னாடி ஏதாவது கொழுவி வைக்கிறது இருக்கும், இல்லாட்டி அந்த ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும், அதில் நீங்கள் மாட்டி வச்சுட்டு ஃபோனை கையில் எடுக்காமல் நீங்கள் கையால் விரலால் டச் பண்ணி ஹேண்டில் பண்ணுற டைமில் எந்த பிரச்சனையும் இல்லை, அடிக்காது. அதே மாதிரி லவுட் ஸ்பீக்கரில் நீங்கள் பேசலாம், ஹெட்ஃபோனில் இயர்பட்ஸில் நீங்கள் பேசலாம், ஃபோன் பேசலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி தாராளமாக பேசிக்கொள்ளலாம். ஆனால் நீங்கள் கையில் ஃபோனை வச்சுருந்தீங்கன்னா, கை ஒரு கையில் ஃபோனை ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, பிடிச்சிருந்தீங்கனாலே அடிக்கும். சீட் பெல்ட் போடலன்னா அடிக்கும். சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா, தண்ணி குடிச்சிங்கன்னா, வண்டி ஓட்டும்போது சிகரெட் பிடிச்சிங்கன்னா, இந்த மாதிரி அனைத்தையுமே இது கவர் பண்ணும், ஃபோட்டோ பிடிக்கும், உடனே முக்கால ஃபார்ம் ஆன்லைன்லேயே போயிடும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா இயர்பட்ஸ் யூஸ் பண்ணுங்கள். எப்பயுமே அந்த ஹோல்டர் வச்சுக்கோங்க, ஹோல்டரில் மாட்டி விடுங்க, கை விரலால் டச் பண்ணுங்கள், ஃபோனை கையில் எடுக்காதீங்க. அடுத்ததான், யார் வீட்டு பூனையோ தெரியலை, அபு ஃபத்தீரா கத்தா ரெண்டில் ஸ்ட்ரீட் 156 நம்ம ஏரியாவில் மேய்ஞ்சி திரியுது. ஒரு வெளி பூனையோட சேர்ந்துருக்குது, ஆனால் இது ஒரு வளர்ப்பு பூனை ஒன்று, வெள்ளை கலரில் ரொம்ப சடைச்ச பூனை ஒன்று நம்ம ஏரியாவில் தெரியுது. அபு ஃபத்தீரா பகுதிகளில் யாரையாவது பூனைகள் மிஸ் ஆகியிருக்குதா, வளர்ப்பு பூனை, ஹைப்ரிட் பூனை? அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, சில ஏரியாக்களில், ஜமியாக்களில், சில ரோடுகளில் வந்து பூனையை காணும், கண்டுபிடித்து கொடுத்தால் தகுந்த சன்மானம் வழங்கப்படும் அப்படின்னு எல்லாம் போஸ்டர் வச்சுருப்பாங்க, நிறைய இடங்களில் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி யாராவது போஸ்டர்களை கண்டாலும் கூட, அபு ஃபத்தீரா பகுதிகளில் இருக்கக்கூடியவங்க, ஏன்னா இந்த வெள்ளை பூனை ஒன்று நல்ல சடைத்த இந்த மாதிரி, நல்லா பாருங்கள், இதுதான் ஆள், செல்ல செழிப்பாக நல்லா ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு இப்போ ஊத்த பிடிச்சி போய் நாத்தம் பிடிச்சி போய் திரிகிறாரு, சாப்பாட்டுக்கும் வழி இல்லாமல். கடைசியாக நான் தான் இப்போ ரெகுலராக கொஞ்சம் பாலெல்லாம் கொடுத்து பார்த்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் யாருடையதுன்னு தெரியலை. ஊரா விட்டு பூனையை ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன், உரிமையாளர்கள் யாராவது இருந்தால் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு ஏனோ தெரியலை, பூனைனாலே பயப்படுறாங்க, பூனையை கண்ணால் 8 அடி தள்ளி ஓடுறாங்க. அதால் நம்ம வீட்டில் பூனைகளை வளர்க்கறதுக்குரிய வாய்ப்பு, சாத்தியக்கூறு ரொம்ப கஷ்டம். வண்டி கடையில் பூனை நின்னாலே வந்து கூப்பிட்டு நம்மளை, அந்த பூனையை கொஞ்சம் விரட்டி விடு அப்படின்னு சொல்லி பூனையை விரட்டின பிறகு தான் வண்டிக்குள்ளே ஏறி உட்காடுறாங்க. அதனால் நம்ம ஏரியாவில் வீட்டில், அதுவும் குறிப்பாக நம்ம வீட்டிலலாம் பூனையை வச்சு வளர்க்குறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த ஏரியாவில் யாருக்காவது தெரிஞ்சிருந்தா இந்த பூனை வந்து யாருடையது அப்படின்னு, உடனே மறக்காமல் நம்மளை மெசஞ்சரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்க்கலாம், கொஞ்சம் நாளைக்கு பார்த்துட்டு ஒரு வேளை இதுக்குரிய உரிமையாளர்கள் யாரும் வரலைன்னா, யாராவது வளர்க்குறதுக்கு விருப்பப்பட்டாங்கன்னா தூக்கி அவங்க கையிலையாவது கொடுக்கலாம். ஏன்னா நல்ல ஹைப்ரிட் பூனை உண்டு, நல்ல பூனை ஒன்று. பூனை பற்றி மற்ற வகைகள் அதெல்லாம் சொல்ல தெரியலை, ஆனால் நல்ல பூனை, பார்க்குறதுக்கு நல்ல அழகாக வடிவாக இருக்குது, வெள்ளை பூனை, பூல் பூனை. சரி, பார்க்கலாம். அதே போல் ரொம்ப கவனமாக இருங்க, இனி வரும் நாட்களில் வரக்கூடிய காலநிலை, குளிர்காலம் ஆரம்பிக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான பனி ஆரம்பிச்சிருச்சுன்னா பனிமூட்டம், அதுக்கு பிறகு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ கூட பார்த்திங்கன்னா செய்தி போடுறது, நான் இன்றைக்கி விடிய காலையில் 6 தான் எனக்கு கண் முழிப்பட்டுச்சு. நேற்று நைட்டு நான் டியூட்டி முடித்து வரும்போது சரியாக 1 மணிக்கு வந்து கொஞ்சம் சாப்பிட்டு, ரொம்ப எனக்கு கொஞ்சம் இந்த நாட்களில் தடுமல் குணம் இருக்கிறதால, லைட்டாக தடிமல் இருக்கிறதால நான் வந்து ஒரு டேப்லெட் எடுத்தேன். டேப்லெட் எடுத்துகிட்டு அப்படியே உட்காந்துருந்தேன்னா லைட்டாக சாஞ்ச காலையில் 6 தான் எலும்பி கண்ணு முழிச்சு பார்த்தேன். இந்த மாதிரி தான் சூழல் இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க, உடம்பை பார்த்துக்கோங்க எல்லோரும். ரொம்ப நன்றி அனைவருக்குமே, கடைசி வரைக்கும் பார்த்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.